இது வந்து பார்ஸ்வநாதர் கோயில், அதுலேயும் இங்கே இருக்கிறது வந்து பச்சை பார்ஸ்வநாத்ன்ட்டு இப்போ நம்மளுக்கு தெரிகிற மூர்த்தி இது பச்சை பார்ஸ்வநாத்ன்ட்டு. இது இங்கே நம்ம குப்படிக்கிட்டால் கொப்பல்லுன்னு ஒரு ஊர் இருந்து, கொப்பல்லேருந்து இங்கே 16வது சதாப்தத்தில் இங்கே எடுத்துன்னு வந்துக்கிறாங்க இந்த மூர்த்தியை. இங்கே நம்ம கோயில் நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கார அவங்க வந்து இந்த பஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்களாம், அவங்களுக்கு இந்த மூர்த்தி அங்கே ஆப்பிட்டுக்குது. அங்கே நம்ம பக்கம் எங்கன்னா எடுத்துகிட்டு போய் பிரதிஷ்டை பண்ணலான்ட்டு அத்தை பஞ்சு மூட்டையில் வச்சுக்கின்னு வந்துட்டுக்கிறாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே இங்கே ஹால்ட் ஆகிடுறாங்க ஒரு நாள். அப்போ இந்த கோயில் இருந்துக்குது. இது வந்து 13வது சதாப்தத்துக்கு கோயில். உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு மூர்த்தி இருக்குது, இது வந்து கிருஷ்ண சிலை, இந்த சாலிகிராமம் கல்லுன்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த மூர்த்தி. நம்மளுக்கு இதில் ஒரு சாசனம் இருக்குது. நாங்கள் 2004 இந்த கோபுரம் ஜீர்ணோத்தாரம் பண்ணோம், அப்போ வந்து அந்த சாசனத்தை டீகோட் பண்ண வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்குறாங்க, இது வந்து 650 வருஷத்துக்கு. அப்புறம் இந்த மூர்த்தி பச்சை பார்ஸ்வநாத சுவாமிக்கு வந்து அது வந்து 11வது சதாப்தம், அப்படின்னா 900 இயர்ஸ் இந்த மூர்த்தி. இது இந்த விசேஷம் என்னன்னா பார்சு தீர்த்தங்கிற, அப்புறம் நம்ம 7வது தீர்த்தங்கிற சுபார்ஸ்வநாத சுவாமி, இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த வர்ணத்தில் பிறந்துக்கிறாங்க, ஹரித வர்ணம்னு சொல்லுவாங்க, அதை தான் பச்சை பார்ஸ்வநாதன்னு சொல்லுது. அப்புறம் இது வந்து ரொம்ப சுந்தரவாதம் மூர்த்தி, இது ரொம்ப சுந்தரம். நம்மளுக்கு சோழபெருமலத்தில் கோமடேஸ்வர சுவாமி மூர்த்தி பெருசுது, கீர்த்தி பெருசுது. நம்ம பச்சை பார்ஸ்வநாத சுவாமி மூர்த்தி சின்னது, கீர்த்தி பெருசுது, இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் பெண்கொண்டா வந்து நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற 4 மடங்களில் பெண்கொண்டா ஒன்று. இது வந்து டெல்லி, கொல்லாப்பூர், ஜினகஞ்சி, பெண்கொண்டா, இது 4வது ஹெட் குவார்டர்ஸ். சம் ரீஜன்ஸில் என்ன ஆச்சுன்னா நம்ம ஜெயின்ஸ் எல்லாம் இந்த ஊர் இங்கே விட்டுட்டு போகிற பரிஸ்தி வந்துது. அப்போ நம்ம பட்டாரத்தில் அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு சம்மந்தப்பட்டந்த கோயிலுங்க 9 கோயிலுங்க இருந்துச்சா இந்த ஊரில். வந்து சாந்திநாதர் கோயில் இருந்துருது, அதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. என்னென்னா ஜீவந்தர சரித்திரான்னு ஒரு காதம்பரி இருக்குது, புஸ்தகம் இருக்குது பூவம். அந்த ஜீவந்தர சரித்திரத்தில் பாஸ்கர கவின்ட்டு அவரை தான் அதை எழுதிக்கிறது, 12வது சதாப்தத்தில் எழுதிக்கிறாங்க. அப்போ என்னன்னா 12வது சதாப்தத்தில் சாந்தநாத சுவாமி கோயில் இருக்குதுன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ். அதில் வந்து அவங்க ஹிரிய பெண்கொண்டையிலே சுசாந்தீஸ்வர மந்திரதலி ஜீனமன் ஈ காதம்பரவன் பரதே அந்த அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அப்படின்னா கவி பொய் சொல்ல மாட்டார், இருக்கிற சத்தியம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த கோயில் இல்லை, என்னென்னா சேஞ்ச் ஆகிருந்தோ இல்லாட்டி நிலத்தில் கலந்து போயிருந்தோ தெரியாது. அப்புறம் வந்து நம்ம பீட்டாதிபதி இங்கேருந்து நம்மளுக்கு இங்கேருந்து 55 கிலோமீட்டர் ஆகுது, ரத்தகிரின்னு ஒரு ஊர். அங்கே வந்து சாந்திநாத சுவாமி கோயில் இருக்குது, அங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க சாமியார் போய். அங்கேருந்து மதுகிரின்னு ஒரு ஊர், அது தும்கூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அங்கே மல்லிநாதர் கோயில் இருக்குது திப்பவம். அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கேருந்து பெல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, நாகமங்கலா டிஸ்ட்ரிக்ட்டு, நாகமங்கலா தாலுக்கா, மண்டியா டிஸ்ட்ரிக்ட்டு. அங்கே பெல்லூரில் வந்து ரீசண்டாக இப்போ ஒரு 8 மாதத்துக்குள்ள பஞ்சகல்யாணம் நடந்துச்சு. அப்படின்னா சஹசிராப்தி, 100 வருஷம் ஆயிருந்துச்சு அந்த கோயிலுக்கு, அது பெரிய இது நடத்தாங்க. 10 ப்ரோக்ராம், 5 ஆராதனைங்க, 5 பஞ்சகல்யாணம் ரொம்ப கிராண்டாக. ஏப்ரல் 8ஆம்தேதி அவங்களுக்கு தெரிஞ்ச புரோஹிதரெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஆனர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப விமல்நாத சுவாமி அங்கே நம்ம 13வது தீர்த்தங்கிறது. அங்கே கொஞ்ச நாள் சாமியார் இருந்து அங்கேருந்து என்ஆர்புரத்துக்கு போயிட்டார் சாமியார். இப்போ நம்ம நரசிம்ஹராஜபுரம் இருக்கு, அந்த மட்டும் வந்து தட் இஸ் ஓன்லி அ கேம்ப், என்ஆர் புரத்துக்கிட்ட கேம்ப். மூல மட்டம் வந்து நம்மளுக்கு தான், நம்ம பெண்கொண்டம் மட்டம்னா இது இல்லை. இப்போ இங்கே பாபாய் சுவாமி தர்கா இருக்குது, அது வந்து நமது மட்டம். நம்ம சாமியார் இங்கே விட்டுட்டு போனதும் அது வந்து வைஷ்ணவ டெம்பிள் ஆகுது, இந்த 3வது வைஷ்ணவ டெம்பிள், அவங்களுக்கு கொஞ்ச நாள் நடக்குது. நம்ம சாமியார் விட்டுட்டு போனால் அதுக்கு அவங்க ஆலோசனை பண்ணல, அத்தை விட்டுட்டாங்க.
அது வந்து வைஷ்ணவ தேவஸ்கோவில். அப்புறம் இந்த பிச்சளர்னு வர்றாங்க, பிச்சளர் லிங்காயத்ரம், லிங்கம் கட்டிவாங்க அவங்க, வீரசைவான்னு கூட சொல்லுவாங்க அவங்கள. அவங்க வந்து அவங்க வருவாங்க ஒரு பேட்சு, அவங்க வந்து இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் டவுன் ஆகிருப்பாங்க, இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு அங்கே வந்து சைவ கோயில் ஆகிப்போகுது, அப்படின்னா சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் நடக்குது. அப்புறம் 300 வருஷத்துக்குள்ள நம்ம பெனுகொண்டா துர்கா, இது வந்து ரக்ஷண துர்கான்னு சொல்லுவாங்க, இது வந்து டிப்பு சுல்தான் மெயின்டெனன்ஸுக்கு போகுது. கிருஷ்ணதேவராயருக்கு வந்தோம், சதாசிவராயருக்கு வந்தோம், இவங்கெல்லாம் போயிருந்தோம் திப்பு சுல்தானோட அளவுக்கு. திப்பு சுல்தான் இப்போ வந்தப்போ பாபா ஃபக்ரோதீன்னு ஒரு வருவாங்க, ஒருத்தர் சாமியார், நம்ம சாமியார், அவங்க வந்து திருச்சிராப்பள்ளியில் இருந்து நடந்துன்னு வருவாங்க, வந்து பெனுகொண்டாவில் ஹால்ட் ஆவாங்க. அப்போ வந்து இந்த சைவரு கூட டவுன் ஆகிருப்பாங்க, அவங்க வந்து அந்த கோயில் ஆக்குப்பை பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு நான் எங்கே தான் சமாதி ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியாது, கோயில் விட்டுட்டு போகணும், கோயில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜெயின் விட்டுட்டாங்க, அப்புறம் வைஷ்ணவர் விட்டுட்டாங்க, அப்புறம் சைவர் விட்டுட்டாங்க, இப்போ அவங்க ஹேண்ட் ஓவர். அப்புறம் வந்து நம்ம கோயிலுங்க இந்த ஊரில் வந்து டோட்டலாக 365 கோயில் இங்கே இருந்துச்சான். அவுட் ஆஃப் 365 டெம்பிள் 9 பிலாங்ஸ் டு ஜெயின்ஸ், 9 கோயிலுங்க நம்மளுது. 700 ஹவுசஸ் இருந்துச்சான் நம்ம கோயிலுங்க. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து தான் இந்த மாதிரி நடக்குது. என் பேர் வந்து அஜித் பிரசாத். நாங்கள் வந்து ஒரிஜினலாக தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலேருந்து தாத்தா அவங்க வந்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து 105 வருஷம் ஆகிடுது. 105 வருஷத்துலேருந்து நம்மளுக்கு இந்த 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 இடம் தான் சாப்பாடு போட்டுருக்கு. 9490625218 நம்மளுக்கு இங்கே வந்தால் நல்ல இடம் இருக்குது, நாங்கள் இருக்கிறோம், கடவுள் இருக்கிறாங்க, ஆயில் இருந்துட்டு போகலாம், ஒன்றும் இப்போ ஒன்றும் இல்லை. எப்போனா வரலாம், வந்து ஃபோன் பண்ணிங்கள்னா வந்து கேட் திறப்போம், அக்கஸ்மாத் கேட் போட்டதுனால வந்து அவங்களை இன்வைட் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாடுக்காரர் வந்தாலும் கர்நாடகா யார் வந்தாலும் அவங்க வந்து சாமி அக்கௌண்ட்டில் வர்றது, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கோசரம் அவங்களுக்கு வந்து நம்ம ரிகார்டு கொடுப்போம், இங்கே சௌகரியம் பண்ணுவோம். தமிழ்நாடுக்காரங்க வந்து நம்ம கோயிலுக்கு வந்தால் இன்னும் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஒன்று சொல்கிற மாதிரி நான் கோயிலுக்கு போகணுன்னா யார் சப்போர்ட்டும் வேணும் இல்லை, ஒன்றும் வேணாம். நம்மளுக்கு வந்து கோயிலுக்கு போனோம், சாமி கூப்பிட்டுக்கிறாங்க, வந்துடணும், அவ்வளோதான். அவங்க வரணும், இவங்க வரணும், ஒன்றும் யாரும் வேணாம். அப்புறம் வந்து நாம் வந்து நம்ம புண்ணியத்தை நம்ம ஒருத்தர் தான் போகிறது. நம்மளுக்கு நம்ம பொண்டாட்டி வரமாட்டான், நம்ம கூட நம்ம புள்ள வரமாட்டான், யாரும் வரமாட்டாங்க. அர்த்தா குருகே நிவர்த்தந்தே ஸ்மசானே மித்திரபாந்தவா சுகிருதம் துஷ்கிருதம் செய்வ கச்சந்து மனுகச்சத்தேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, நம்ம துட்டு, நம்ம ஏடிஎம் கார்டு, அப்புறம் டிபாசிட் ரிசிப்ட்ஸு, அப்புறம் யாருக்குனா கடன் கொடுத்துருந்தா அந்த ரசீது இதுங்கெல்லாம் அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கும். நம்மளுக்கு வந்து அன்னைக்கு வந்து அதெல்லாம் ஆலோசனை இருக்காது, எந்த டிபாசிட் எங்கே, இந்த ஏடிஎம் கார்டு எங்கே, அதெல்லாம் இல்லை. டைரக்ட் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருப்பீங்க. அப்பவே அர்த்தா குருகே நிவர்த்தந்தே ஸ்மசானே மித்திரபாந்தவா, என்ன ஸ்மசானத்து வரைக்கும் யார் வருவாங்கன்னா, யாருக்கு ருணம் இருக்குதோ அவங்க மாத்திரம் வருவாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க. புள்ள கூட வரமாட்டான், புள்ள எங்கே இருப்பானா, அமெரிக்காவில் இருப்பான். அவன் வந்து நீ ஆன்லைனில் அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ குரு அர்த்தா குருகே நிவர்த்தந்தே ஸ்மசானே மித்திரபாந்தவா சுகிருதம் துஷ்கிருதம் செய்வா, நாம் பண்ண புண்ணியம், நாம் பண்ண பாவம் இது ரெண்டு. அப்புறம் வந்து நாம் என்ன நாலெட்ஜ் சம்பாதிச்சுக்கிறோமோ அந்த நாலெட்ஜ் எடுத்துன்னு போயிடுவோம், அவ்வளோதான். இன்னும் இங்கே சம்மந்தம் இல்லை.